மாண்புமிகு முதல்வரிடத்தில் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்திற்கென்று, அது குறிப்பாக ஆத்தூருக்கு, நலங்கோட்டைக்கு, திண்டுக்கல் டவுனுக்கு கிட்டத்தட்ட 550 கோடிக்கு மேல் ஒதுக்கீடு செய்து நம்முடைய வைகை அணையிலிருந்தும் தண்ணீர் வரப்போகிறது. காவிரியிலிருந்து வருது, வரப்போகுது, வைகை அணை வரப்போகுது. உயர் பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும், பெரிய கோடீஸ்வரர்களுக்கும் ஒரு நிலைதான், அதே சமயத்தில் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் ஒரு நிலைதான் என்பதை உருவாக்குவதுதான் இந்த அரசினுடைய, முதலமைச்சர் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய கொள்கை என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஆகவே இதெல்லாம் கிராமத்துக்கு நேரடியாக இன்னைக்கு வந்து 2500 சென்ட்ரில் வந்து முதலமைச்சரே வந்திருக்காருன்னு கணக்கில் வச்சுங்க. காரணம், 2500 சென்ட்ரில் எத்தனை மனு வந்துச்சு, எந்தெந்த திட்டத்தில் வந்துச்சு, அவங்களுக்கு எத்தனை பேருக்கு கொடுக்க போறேங்கிறத கேட்கக்கூடிய முதலமைச்சர் இன்றைக்கு காது கொடுத்து கேட்கக்கூடியவர். மனுக்களை உங்கள் இருப்பிடத்திற்கே வந்து வாங்கக்கூடிய முதலமைச்சர் வேறு இதுவரை சரித்திரத்தில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. தமிழகத்திலே நம்முடைய மக்களின் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் என்பதை தயவுசெய்து நீங்கள் மறந்துவிடக்கூடாது. திருமதி தமிழ்ச்செல்வி, திருமதி மணிமேகலை, திருமதி இந்திரா, திருமதி காளீஸ்வரி அவர்களுக்கு 39,000 மதிப்பிற்கான விலையில் வீட்டு மனைப்பட்ட ஆணை வழங்கக்கூடியவர், திருமதி நாகேஸ்வரி. அதனைத் தொடர்ந்து உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இயற்கை மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவித்தொகை வழங்கப்படுகிறது. திருமதி பழனி அம்மாள் அவர்களுக்கு 22,500 வழங்கப்படுகிறது. திருமதி நித்யா, திரு கார்த்திக், திரு கருப்பையா, திருமதி கவிதா, 1,00,000 வழங்கப்படுகிறது. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திருமதி ஆர் திருச்செல்வி அவர்களிடம் வழங்கப்படுகிறது. சென்னைப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு ரெனால்டோ ரீகன் அவர்களிடம் வழங்கப்படுகிறது. அம்பாத்துறை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களிடம் வழங்கப்படுகிறது. விபத்து நிவாரண உதவியாக திருமதி மீரா அவர்களுக்கு ₹1,00,000 காசோலை வழங்கப்படுகிறது. இதய நோயாளியான அவங்களுக்கு தேவையான மருந்துகள் அரசு மருத்துவமனையில் கிடைச்சிருந்தாகும். ஆனா ஒரே ஒரு மாத்திரை மட்டும் வெளியிலே வாங்க வேண்டிய நிலை இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார்.